பரமத்தி வேலூர் போலீசார் 6 திருமணம் செய்து மோசடி செய்த மணப்பெண் மற்றும் உறவினர்களை கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தனபால், 35 வயதான இவருக்கும் மதுரையைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த 7 தேதி புதுவெங்கரையம்மன் ஆலயத்தில் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் பெண் வீட்டாராக மணப்பெண்ணின் சகோதரி, மாமா மற்றும் புரோக்கர் பாலமுருகன் மட்டுமே வந்திருந்தனர். இவர்கள் திருமணத்தை முடித்துவிட்டு திருமணத்தொகை கமிஷனாக 1.5 லட்சம் வாங்கிக் கொண்டு சென்றுவிட்டனர். புது வாழ்க்கை தொடங்கிய தம்பதிகள் தங்களது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினர். நீண்ட கனவுடன் சென்ற புது மாப்பிள்ளை தனபாலுக்கு 9 தேதி காலை அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் மனைவி சந்தியாவை காணவில்லை, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பார்த்தபோது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. மேலும் புரோக்கர் பாலமுருகன் மற்றும் அவரது உறவினர்களாக வந்த அனைவரது செல்போன் நம்பர்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. உடனடியாக பீரோவை திறந்து பார்த்தபோது கல்யாணத்துக்கு எடுக்கப்பட்ட பட்டுப்புடவை, கொண்டு வந்த துணிமணிகள் அனைத்தும் காணவில்லை. ஏமாற்றப்பட்டது தெரிந்தவுடன் தனபால் போலீசில் புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் வேறு ஒரு புரோக்கர் மூலம் சந்தியாவின் போட்டோ கிடைத்துள்ளது. இதுகுறித்து மதுரையைச் சேர்ந்த பெண் புரோக்கர் தனலட்சுமியிடம் மாப்பிள்ளை வீட்டார் பேசியுள்ளனர். அப்போது மணமகளுக்கு மாப்பிள்ளையை பிடித்துள்ளது என தொலைபேசியில் பேசி முடிவு செய்துள்ளனர். திருச்செங்கோட்டில் திருமணம் செய்வதாக முடிவு செய்து வியாழக்கிழமை காலை சந்தியா, தனலட்சுமி உறவினர் ஐயப்பன் ஆகியோர் கார் ஒன்றில் வந்துள்ளனர். அப்போது தனபால் மற்றும் உறவினர்கள் அங்கு காத்திருந்தனர். அங்கு வந்த மணப்பெண் சந்தியா மற்றும் பெண் புரோக்கர் உறவினர் என மூவரையும் பிடித்து பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த இவர்கள் இதுவரை சந்தியாவுக்கு 6 திருமணம் செய்து வைத்துள்ளதும், 7வதாக திருமணம் செய்ய முயன்றபோது சிக்கிக் கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் ஒவ்வொரு திருமணத்தின் போதும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு 2 மாப்பிள்ளையிடம் நெருங்கி பழகிவிட்டு கணவர் இரவில் நன்கு தூங்கிக் கொண்டிருக்கும் போது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விடுவதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த சந்தியா, புரோக்கர்கள் பாலமுருகன், தனலட்சுமி, தனலட்சுமியின் உறவினர் ஐயப்பன் ஆகிய 4 பேரிடம் வேலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.